ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எண்ணெயே விடாமல் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணியை ஊற்றியே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது சுட தான் செய்யும். நல்லா ஒரு கரண்டியை வச்சு மாவை நல்லா கிளறி கிளறி விட்டிங்கன்னா ஆறிடும். அதுக்கப்புறமா பிசைஞ்சு வச்சிங்கன்னா இப்படி நல்லா சாஃப்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சுடுதண்ணியை வச்சு நம்ம பிசைஞ்சோம்னா தான் சப்பாத்தி வந்து உங்களுக்கு எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். அதனால் மெயினாக சுடுதண்ணியை ஊற்றி தான் பிசையணும். பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி எண்ணெய் விடாமல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா பால்சா உருட்டிக்கிறணும். உருட்டிக்கிட்டு ரொம்பவெல்லாம் இதுக்கு பிசைய தேவையில்லை. போட்டு கை வலிக்கவெல்லாம் பிசைஞ்சுக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. சும்மா சுடுதண்ணி ஊற்றுறதுனால லைட்டாக நீங்கள் பிசைஞ்சு மாவு சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சிங்கனாலே அது சரியாயிரும். நம்ம சப்பாத்தி தேய்க்க போகிறோம். இது நான் கட்டையிலலாம் தேய்க்க மாட்டேன். எங்கள் வீட்டில் கிச்சனில் போட்டுக்கிற கல் கிரானைட்டு கல் தான். அதனால் அதுலேயே நான் தேய்ச்சிப்பேன். நான் சொன்னது மாதிரியே நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹார்டாகலாம் இருக்கவே இருக்காது. பாருங்கள் அவ்வளோதான். மாவையெல்லாம் தட்டிட்டு நம்ம சட்டியை காய வச்சுருக்கோம். அது காஞ்சோடனே அதை லைட்டாக ரெண்டு பக்கம் போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் லைட்டாக அது ஹீட் ஆகிறது மாதிரி மட்டும் பெரட்டி போட்டுக்கிறணும். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குதா, அந்த இந்த மாதிரி வரணும். இப்படி வர்ற அளவுக்கு மட்டும் சட்டியில் போட்டு பெரட்டிக்கிறணும். பெரட்டிக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டவ்வையும் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த சட்டியில் இருக்கிறத எடுத்து இங்கே எரிஞ்சிட்ருக்கிறதெல்லாம் போட போகிறோம். டேரெக்டாக அப்படியே சுட்டு எடுக்க போகிறோம். டேரெக்டாக சுட தெரியாதவங்க இதுக்கு வலையெல்லாம் வச்சுருக்கிறத வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் இப்படி தான் நம்ம ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி எடுக்கணும். பெரட்டி பெரட்டி எடுத்தோம்னாலே கருகெல்லாம் செய்யாது. நான் ஃபுல் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனாலுமே கருகில் பாருங்கள் சப்பாத்தி கருகாமல் எடுத்துருவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு அமத்தியாச்சு. நம்ம எடுத்துட்டோம். எப்படி இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டான சப்பாத்தி. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹார்டாகவே இருக்காது, நல்லா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது கூட நான் இப்போ வந்து முட்டை பொடி மாசு வைக்க போகிறேன். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லா பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.